அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல நம்ம மாணவர்கள் தேர்வு எழுதி அனுப்பிய விடைத்தாள எப்படி கரெக்ஷன் பண்ணணும் ஈஸியா அப்படிங்கறத பார்க்க போறோம். எந்த ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கல, நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி இதை பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அந்த ஸ்டூடெண்டோட வாட்ஸ்அப் போய்க்கலாம். ஸ்டூடெண்ட் எழுதி அனுப்புன இந்த பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு என்னோட கேலரிக்கு போறேன். பாருங்க கேலரியில, இப்ப கேலரியில என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எத்தனை பேப்பர் அந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற பேப்பரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்துட்டு யாருக்கு எந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்களோ அதே ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. இந்த சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ கரெக்ஷன் பண்ண போறோம். இந்த கரெக்ஷன் பண்றதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஒரு பேஜா நம்ம கரெக்ஷன் பண்ண போறோம். இப்ப இந்த பென் எடுத்துக்காங்க, இதுல கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரீட் பண்ணிட்டு இதுக்கு டிக் பண்ணிட்டேன், இதுக்கு நான் மார்க் போட்டுறேன். இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பேஜுக்கும் பென்னை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இதுல கரெக்ஷன் இருந்தா கரெக்ஷன் பண்ணுங்க. இப்போ இது நீட்டா கரெக்டா தான் இருக்குது. அதனால நான் வந்து இதுக்கு மார்க் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போறேன். நெக்ஸ்டும் இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பேஜுக்கும் இந்த பென்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறேன். டோட்டல் 23 மார்க் வருது. 23, 25. இதுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டீ டெக்ஸ்ட் பண்ணிட்டு நல்லா செஞ்சிருக்கான். இதை போட்டு போட்டு ஓகே. நம்ம இப்ப எல்லா பேப்பரும் முடிச்சாச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்டு, தேர்டு, மார்க் கவுண்ட் பண்ணிடலாம். 4 23 சரியா இருந்தது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ ஈஸியா இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்றதுக்கு வெறும் 5 நிமிஷம் கூட ஆகாது. உங்க ஸ்டூடெண்டோட பேப்பரை இவ்வளோ ஈஸியா கரெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் சாரல் சிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.